பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ரப்பி ஷரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில், பகுதி ஒன்று, தொழுகை, பாடம் 18a. இந்த பாடத்தில் நாம் குர்ஆன் கற்பதற்கு மிக எளிதானது, இதனை கற்பதனுடைய அவசியமானதையும், இதை கற்பதே மிகச் சிறந்தது என்பதை பற்றியும் உள்ள வசனங்களை பார்க்க இருக்கிறோம். இலக்கண பிரிவிலே ஃபாயில், மஃபூல், ஃபிஅல் ஆகிய வார்த்தைகளை பற்றியும் நாம் பார்க்க இருக்கிறோம். கற்றல் குறிப்பாக சில விஷயங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடத்தினுடைய நிறைவில் குர்ஆனின் சுமார் 40,469 முறைகள் இடம்பெறுகின்ற 222 வார்த்தைகளை நாம் கற்றிருப்போம். அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதற்குரிய நோக்கம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், ஏற்கனவே நாம் பார்த்தோம், குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது தத்தப்புர், சிந்திப்பதற்காக, இன்னும் நல்லுணர்வு பெறுவதற்காக, உபதேசம் பெறுவதற்காக, வாழ்க்கையை குர்ஆன் பிரகாரம் கொண்டு வருவதற்காக என்று நாம் பார்த்தோம். அப்படியானால் அதனுடைய வசனங்களை சிந்திப்பதும், அதனுடைய வசனங்களை உள்வாங்குவதும் அவசியம். அதற்கு மிக அவசியமானது அந்த அரபு வசனங்களை நாம் படிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அரபு வசனங்களை சிந்திப்பதற்கும் அதனுடைய உட்பொருளை உள்வாங்குவதற்கும் நாம் படிப்பது மிக அவசியம். அது மிகவும் எளிதானதும் கூட. குர்ஆனிய அரபியை புரிந்து கொள்வது அவசியம். மேலும் நாம் நினைக்கலாம், மொழிபெயர்ப்பைத்தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோமே, குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை படிக்கிறோம், அதனுடைய பொருள்களை புரிகிறோம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அரபியினுடைய உட்பொருளை புரிவதை போன்று அதனுடைய மொழிபெயர்ப்பை கொண்டு நம்மால் குர்ஆனை முழுமையாக புரிந்து கொள்வது முடியாத, இயலாத ஒன்று என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இப்பொழுது உருது மொழியில் இப்படி சொல்லுவார்கள், கைசே கைசே ஐசே வைசே ஹோகையே, ஐசே வைசே கைசே கைசே ஹோகையே என்று சொல்லுவார்கள். அதனுடைய நேரடி பொருளை நாம் பார்த்தால், எப்படி எப்படியோ இருந்தது, இப்படியும் அப்படியும் ஆனது, எப்படி அப்படி இப்படி இருந்தது, எப்படி எப்படியோ ஆனது என்பதாக சொல்லுவார்கள். இதனுடைய வார்த்தையின் பொருள் அதுவாக இருந்தாலும் இதனுடைய உட்கருத்து என்ன என்பதை அந்த உருது மொழி அறிந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை போன்று நாம் நம்மளுடைய மொழியிலே தமிழில் எடுத்துக்கொள்ளலாம், அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் என்று ஒரு தமிழ் பழமொழி உண்டு. இதனுடைய வார்த்தையின் விளக்கத்தை நாம் பார்ப்போமேயானால், அடிமேல் அடி, அடிக்க அடிக்க அம்மி நகரும் என்றுதான் நமக்கு பொருள் தெரியும். ஆனால் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை நாம் யோசித்தால், ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும் போது அது நமக்கு பலன் தரும் என்ற கருத்தை அது சொல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதே போன்று மனிதனுடைய வார்த்தைகளையே நாம் முழுமையாக மொழிபெயர்க்க முடியவில்லை என்றிருந்தால், திருக்குறள் அல்லாஹினுடைய சொற்கள், அவைகளை நாம் அவ்வளவு ஈஸியாக மொழிபெயர்த்து நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா? இதோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆங்கில வாக்கியம், இந்த ஆங்கில வாக்கியத்தினுடைய மொழிபெயர்த்து நாம் பார்ப்போமேயானால், இது சொல்ல வருகின்ற கருத்து என்ன என்பதே நம்மால் புரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு போய்விடும். As a hand of him whose Lester slips away, friendship at once the coming grief will stay. இதனுடைய பொருள் என்னவென்று வார்த்தைக்கு வார்த்தை நாம் மொழிபெயர்த்தால் அதனுடைய உண்மையான பொருளை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இது எதனுடைய மொழிபெயர்ப்பு தெரியுமா? கீழே உடுக்கை இழந்தவன் கைகோல், ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்கின்ற வள்ளுவன் சொன்ன அந்த மொழியினுடைய மொழியாக்கம் தான் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த மொழியாக்கத்தை படித்து இந்த ஆங்கிலத்தினுடைய பொருளை, வார்த்தையை நாம் பொருள் செய்வோமேயானால், இந்த வள்ளுவருடைய திருக்குறளினுடைய பொருளை அது தராது, வேறு ஏதேதோ பொருளை அது தரும். இப்படித்தான் மொழிபெயர்ப்பினுடைய நிலை இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று இந்த வாக்கியத்தினுடைய மொழிபெயர்ப்பு, இந்த துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்கின்ற இந்த குறளினுடைய மொழிபெயர்ப்பாக இருக்கிறது. இதனுடைய அசல் பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமேயானால், தமிழினுடைய பொருளை நாம் தெரிந்திருந்தால் மட்டும்தான் அதற்குரிய பொருளை நாம் புரிய முடியும். இதனுடைய மொழிபெயர்ப்பை கொண்டு இதை நாம் முழுமையாக உணர முடியாது என்பதுதான் உட்கருத்தாக இருக்கிறது. அன்றிருக்கிறவர்களே, அப்படியானால்
மொழிபெயர்ப்பை படித்தால் அதனுடைய முழு பொருள் கிடைக்காது, எனவே மொழிபெயர்ப்பை படிக்க தேவையில்லை என்று பொருளா என்றால் அது அல்ல நோக்கம். நாம் மொழிபெயர்ப்பை கொண்டுதான் படிக்கிறோம். பெரும்பாலான அரபி அல்லாத மக்கள் மொழிபெயர்ப்பை கொண்டுதான் அவர்கள் படிக்கிறார்கள். என்றிருந்தாலும் 100 மொழிபெயர்ப்புகள் அதற்கு மேற்பட்ட குர்ஆனிய மொழிபெயர்ப்புகளை கொண்டு படித்தாலும் குர்ஆனினுடைய அரபி மூல பொருளை நாம் முழுமையாக புரிந்தவர்களாக ஆக முடியாது என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது. மொழிபெயர்ப்பை வாசிப்பதனால் நமக்கு நன்மை பயக்கப் போவதில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆனினுடைய ஒரு எழுத்திற்கு 10 நன்மை என்பதாக சொன்னார்கள். அப்படியானால் அதை நாம் அரபியில் வாசித்தால்தான் அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். எனவே மொழிபெயர்ப்புகளை நாம் குறைத்ததாக எண்ணிவிடவும் கூடாது. மொழிபெயர்ப்புகளை படிக்கத்தான் வேண்டும், அதன் மூலமாகத்தான் நாம் குர்ஆனை புரிய இருக்கிறோம் என்றாலும் அரபியை நாம் முழுமையாக விட்டுவிட்டு மொழிபெயர்ப்பை மட்டுமே நாம் சார்ந்து இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அரபியினுடைய அந்த அசல் வார்த்தையினுடைய பொருள் மிக ஆன்மீகமான ஆத்மபூர்வமான பல நன்மைகளையும் கருத்துக்களையும், அது இதயங்களை துளைத்தெடுக்கின்ற அளவிற்கு ஆழமான கருத்துக்களை தரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மொழிபெயர்ப்புகள் மூலம் குர்ஆனின் செய்திகளை மட்டுமே நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அதனுடைய வசனங்களை சிந்தித்து உணர அரபி மொழி மிக அவசியமானது. எப்படி திருக்குறளினுடைய மொழிபெயர்ப்பை ஆங்கிலத்தில் கொண்டால் அதனுடைய பொருளை மட்டும் நாம் புரியலாம், ஆனால் அதனுடைய உட்கருத்தை புரிய வேண்டுமானால் தமிழ் மொழியினுடைய அந்த ஆழத்தை அசலை நாம் தெரிந்தால்தான் அது முடியும். இவ்வளவு ஆழமான கருத்துக்களை கொண்ட குர்ஆனை நாம் படிப்பதற்கு எளிதாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹு சொல்லுகின்ற பொழுது அது சார்ந்திருக்கின்ற அரபி மொழியும் படிப்பதற்கு மிக எளிதானவைகள் தான். என்றாலும் சில அடிப்படையான விஷயங்களை நாம் ஒவ்வொரு மொழிக்குமே ஒரு அடிப்படையை தெரிந்து கொள்வது அவசியம். பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசென்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், அதுபோன்று வெர்ப், நவுன் இவைகளையெல்லாம் தெரிவது அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் குர்ஆனை நாம் புரிவதற்கு எளிதாக ஆக்கியிருக்கிறோம் என்ற அல்லாஹ்வுடைய வசனத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி. வ லகத் வ மேலும் ல நிச்சயமாக கத் திடமாக யஸ்ஸர்னா நாம் எளிமைப்படுத்தி விட்டோம். அல் குர்ஆன குர்ஆனை எளிமைப்படுத்திவிட்டோம். லிர்திக்கர் நினைவுபடுத்திக் கொள்வதற்கு, லிர்திக்கர் நினைவுபடுத்திக் கொள்வதற்கு நாம் எளிமையாக ஆக்கிவிட்டோம். வ மேலும் ல சந்தேகமின்றி கது திட்டமாக. இந்த வார்த்தைகள் 406 தடவை குர்ஆனிலே இடம்பெறுகிறது. கது ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம், கது காமத்தி சலாத். இகாமத்தினுடைய அந்த வாக்கியங்களை நாம் படிக்கின்ற பொழுது கது காமத்தி சலாத் என்பதை படித்தோம். கது திட்டமாக தொழுகை நிலை பெற்று விட்டது. இந்த கது என்ற பொருள் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த கது என்ற வார்த்தை பாஸ்ட் டென்ஸ் கடந்த கால வினை சொல்லில் வருகின்ற பொழுது உறுதி என்ற பொருளை தரும். நிகழ்கால வருங்கால வினை சொல்லில் வருகின்ற பொழுது சில வேளை என்ற பொருளை தரும். கது காமத் நிலை பெற்று விட்டது, அஸ்ஸலாத் தொழுகை என்று நாம் படித்திருக்கிறோம். லகது ல சந்தேகமின்றி அதுவும் அழுத்தத்திற்குரிய வார்த்தை. கது திட்டமாக இதுவும் அழுத்தத்திற்குரிய வார்த்தை. ஆக அழுத்தத்திற்குரிய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹு சொல்கிறான், உறுதிபட புரிந்து கொள்ளுங்கள், குர்ஆன் புரிவதற்கு சிந்திப்பதற்கு நினைவில் வைத்துக் கொள்வதற்கு எளிமையானதுதான் என்பதை அல்லாஹ் அழுத்தத்தோடு சொல்கிறான். நாம் எளிமைப்படுத்தி விட்டோம். இசுர் என்றால் இலகுவானது, மெலிதானது, லேசானது என்று பொருள். உசுர் சிரமமானது, கஷ்டமானது என்று பொருள். யுசுர் இலகு, லேசு. எஸ்ஸர்னா இலகுவாக நாம் அதை ஆக்கிவிட்டோம், எளிமைப்படுத்தி விட்டோம். குர்ஆனில் சுமார் 6 தடவைகள் இந்த வார்த்தை இடம்பெறுகிறது. அல் குர்ஆன குர்ஆனை. குர்ஆன் என்றால் அதற்குரிய பொருள் மிக அதிகம் ஓதப்பட்டு கொண்டே இருக்கின்ற வசனம், மிக அதிகமாக ஓதப்படுவது என்று அதனுடைய பொருள். அப்படியானால் குர்ஆனுக்கு குர்ஆன் என்ற பொருளே மிக அதிசயமானதாக இருக்கிறது இல்லையா? குர்ஆன் மிக அதிகமாக ஓதப்படக்கூடியது, 70 தடவை குர்ஆன்ல இடம்பெறுகின்ற வார்த்தை. லி திக்ர், லி இக்காக, அத் திக்ர்
புரிதல், நல்லுணர்வு பெறுதல், நினைவுபடுத்துதல் ஆகிய பொருள்களை ரிக்கர் என்ற வார்த்தைக்கு இங்கே நாம் சொல்லலாம். ரிக்கர் என்றால் புரிதல், நினைவு கூறுதல் என்று பொருள். வலக்கத் யஸ்ஸன்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர், நிச்சயமாக நாம் குர்ஆனை புரிவதற்கு, நினைவுபடுத்திக் கொள்வதற்கு எளிமையாக ஆக்கிவிட்டோம். குர்ஆன் என்றால் அதிகம் ஓதப்படக்கூடியது என்று பொருள். அதனுடைய பொருளே அதற்கு மிகச் சான்றாக அற்புதமாக இருக்கிறது. சந்தேகம் இல்லாமல் மாற்றார்களை பொறுத்தமட்டிலும் கூட குர்ஆன் அதிகம் ஓதப்படுகின்ற ஒரு நூல், உலகிலேயே மிக அதிகமாக வாசிக்கப்படுகின்ற ஒரு நூல் என்றால் அது குர்ஆன் தான் என்று என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா என்ற அந்த புள்ளிவோரத்தை தருகின்ற புத்தகம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. குர்ஆன் கற்பதற்கு, செயல்படுத்துவதற்கு, பிறருக்கு எடுத்துரைப்பதற்கு போன்ற அனைத்திற்கும் எளிதானது. அதனை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது மிக எளிது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்தால்தான் நம்மால் அதனுடைய நடை, அதனுடைய வாதங்கள், அதனுடைய கதைகள், அதாவது சம்பவங்கள், அதனுடைய வரலாறுகள், அதனுடைய ஆதாரங்கள் அனைத்தையும் நாம் நன்கு உள்வாங்க முடியும். அது முதல்ல எளிது என்பதை நாம் புரிந்தால்தான் இவைகளை எல்லாம் நாம் உள்வாங்கி பிறருக்கு எத்தி வைக்க முடியும். குர்ஆனை புரிந்து கொள்வது சிரமம் என்று ஒருபோதும் நாம் மனதளவில் கூட நினைத்து விடக்கூடாது. அது சிரமம் என்று சிந்திக்கவோ சொல்லவோ கூடாது. அப்படி பிறர் சொல்வதையும் நாம் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. ஏனென்றால் நாம் அல்லாஹ் குர்ஆனை எளிது என்று சொல்கின்ற பொழுது நாம் அதை சிரமம் என்று சொல்வோமேயானால் அல்லாஹினுடைய சொல்லுக்கு நாம் முரண்பட்ட பாவியாக ஆகிவிடுகிறோம். எனவே அல்லாஹ் மன்னிப்பானாக. அது போன்ற ஒருபோதும் நாம் நினைத்து விடக்கூடாது. குர்ஆன் கற்பதற்கு மிக எளிதானது. அதற்காக தானாக அது புரிந்து கொள்ள முடியுமா? நாம் யாரிடமும் படிக்காமல், யாரிடமும் கற்காமல் அதை புரிந்து கொள்ள முடியுமா என்றால் முடியவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாம் இதை கற்பதற்கான முதல் படி எடுத்து வைத்தால் அல்லாஹ் நமக்கு இரண்டு படி அதை புரிகின்ற தன்மையை தருகிறார். இந்த ஹதீஸுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை புரிவது அவசியம். அதற்கு நாம் எளிமையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அதற்கான முயற்சியில் நாம் இறங்கினால் கண்டிப்பாக அல்லாஹ் அதை புரிய வைத்து விடுகிறார். ஏற்கனவே நாம் படித்த இந்த 18 பாடங்களுமே போதும். மிகப்பெரிய சாட்சி குர்ஆன் புரிவதற்கு எவ்வளவு எளிது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆனை புரிந்து கொள்ளவும் அதிலிருந்து படிப்பினை பெறவும் அது மிக எளிதானது. அதே போல அதிலிருந்து நாம் எதை ஈமான் கொண்டு செயல் புரிய வேண்டும் என அல்லாஹ் விரும்புகிறான் என்பதையும் நாம் தெரிந்து கொள்வதும் சுலபம். ஆனால் இது போன்ற விஷயங்களை எளிதானது என்பதற்காக ஃபிக்ஹ் சார்ந்த, மார்க்க சட்ட ரீதியான, ஷரியத்து சட்ட ரீதியான விஷயங்களை நாம புரிந்து கொள்ள முடியும் என்று நம்மை நாமே குழப்பிக் கொள்ளக் கூடாது. இது போன்ற சிரமங்களான வாரிசு சொத்துக்கள் விவரமான விஷயங்களை எல்லாம் நாம கற்று புரிந்து கொள்ள முடியும் என்றால் முடியாது. அது பிறரை சட்ட நுணுக்கங்களை தெரிந்த அறிஞர்களிடத்தில் சென்று நாம் அதற்கு விளக்கம் பெற்றதற்கு பிறகுதான் நாம் அதை அடுத்தவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நாம இது போன்ற விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. அல்ஹம்துலில்லாஹ், இவைகளை உள்வாங்கி சொல்லுங்கள். وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ. وَلَقَدْ, மேலும் திடமாக, எஸ்ஸர்னா, நாம் எளிமைப்படுத்தி விட்டோம், அல் குர்ஆன, குர்ஆனை, லிஸ்ஸிக்ர், நினைவுபடுத்திக் கொள்வதற்கு. மேலும் நிச்சயமாக இந்த குர்ஆனை எளிதில் நினைவுபடுத்திக் கொள்வதற்கு நாம் அதை எளிதாக ஆக்கியிருக்கிறோம். அடுத்ததாக அல்லாஹு சொல்கிறான், எளிமையானது மட்டுமல்ல இதை படிப்பது சிறப்பும் கூட. உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர், ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர், மன், யார் என்றால், தஅல்லம, கற்றார், அல் குர்ஆன, குர்ஆனை, குர்ஆனை கற்றார், வஅல்லமஹு, மேலும் அதை கற்பித்தார். ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர், மன், யார், தஅல்லம, கற்றார், அல் குர்ஆன, குர்ஆனை, வ, மேலும், அல்லமஹு, அதை கற்பித்தார். குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு யார் கற்பித்தாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். ஹைருக்கும், ஹைர், நல்லது, சிறந்தது, ஹைருக்கும், உங்களில், ஹுஹும், க, இ, கும், ஹு, ஹும், க, இ, கும், நா, கும், உங்கள், உங்களுடைய, உங்களுக்கு, ஹைருக்கும், உங்களில் சிறந்தவர், மண், மண் ரப்புக்க, உங்களுடைய இறைவன் யார், யார், மண், யார் என்றால், ஹைருக்கும், மன் தஅல்லமல் குர்ஆன, மன்,
யார்? மன் ரப்புக்க உங்களுடைய இறைவன் யார்? அதே போன்று உங்களில் யார் சிறந்தவர்? உங்களில் யார் சிறந்தவர்? கைருக்கும் மன் அல்லமல் குர்ஆன அல்லமல், உங்களில் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்தவரே சிறந்தவர். மன் ரப்புக்க உனது இறைவன் யார் என்ற இந்த கேள்வியை கொண்டு யார் என்று பொருள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஹைருக்கும் மன் தஅல்லம, தஅல்லம இரண்டு தடவைகள் குர்ஆனில் இடம்பெறுகிறது. தஅல்லம கற்றான், அல்லம கற்பித்தான். தஅல்லம கற்றுக்கொண்டான், அல்லம கற்பித்தான். இவைகளுடைய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பகுதிகளில் நாம் பார்க்கலாம். அல்லம ஹூ அவனுக்கு கற்பித்தான், அல்லம கற்பித்தான், ஹூ அதை அதை கற்பித்தான். 14 தடவைகள் குர்ஆனில் இடம்பெறுகிறது. ஹூ அதை அதனை, அல்லமஹு அதனை கற்பித்தார். தஅல்லம கற்றார், அல்லம கற்பித்தார். தஅல்லம முதலில் தான் கற்று, அல்லம பிறகு அதை பிறருக்கு கற்பித்தாரே, அவர்தான் சிறந்தவர். இங்கே உங்களில் சிறந்தவர் குர்ஆனை முதலில் கற்றவர். எனவே மாணவரை முதலில் சொல்லிவிட்டு பிறகு ஆசிரியருக்கான தகுதியை சொல்கிறார்கள். ஒரு ஆசிரியர் கண்டிப்பாக தான் படிக்காமல் ஆசிரியராக ஆக முடியாது. இதுவே குர்ஆனை கற்கும் மாணவருக்கான பெருமையும் கௌரவம். படிப்பவனே சிறந்தவனாக ஆகிவிடுகிறான், படித்ததற்கு பிறகு இன்னும் சிறந்தவனாக ஆகிவிடுகிறான். இது குர்ஆனுக்கான கௌரவம். வேறு எந்த புக்கும் மாணவ பருவத்தில் சிறந்தவர் என்று சொல்லவே முடியாது. குர்ஆனை படிப்பவருக்கு மட்டும்தான் அவர் சிறந்தவர் என்ற பெயரை கொடுக்க முடியும். காரணம், அவர் படிப்பது குர்ஆன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே மாணவரை முதலில் குறிப்பிட்ட பின்னரே ஆசிரியரை குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அல்லாஹுவின் வேதத்தை கற்பதில் முடிவு என்பதே இல்லை. ஆக மரணிக்கும் முறை நாம் தொடர்ந்து குர்ஆனை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. குர்ஆனை கற்றல் மற்றும் கற்பித்தல் என்கின்ற இரண்டையும் சேர்த்து செய்பவர்தான் மிகச்சிறந்தவராக ஆக முடியும் என்கின்ற தகவலை இந்த ஹதீஸ் தருகிறது. இதுவரை நாம் கற்றவைகள் அனைத்தும் கற்பிக்க மிக இலகுவானதுதான். ஆக நாம் யாருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பவரை தேர்வு செய்வது நம்மீது கட்டாயமானதாக இருக்கிறது. இப்பொழுது இந்த நொடிப்பொழுதில் லட்சக்கணக்கான வகுப்புகள் உலகில் நடந்து கொண்டிருந்தாலும் கூட இவைகளில் மிகச் சிறந்தது மிக குர்ஆன் கற்பிக்கப்படுகின்ற வகுப்பு தான் என்பதை நாம் இந்த ஹதீஸ் வாயிலாக தெரிய முடியும். ஆயிரக்கணக்கான வகுப்புகளில் நாம் பங்கேற்றிருக்கலாம், என்றாலும் அல்லாஹ்வின் பார்வையில் மதிப்பிற்குரிய வகுப்பாக இந்த குர்ஆன் கற்பிக்கப்படுகின்ற வகுப்புகள் தான் இருக்கிறது. குர்ஆன் கற்றல் என்றால் வெறுமனே அத்தோடு அதனை புரிய, சிந்திக்க, செயல்படுத்த, கற்றுக்கொள்ள போன்ற அனைத்தையும் அதில் அடங்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனின் ஆசிரியராக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். குர்ஆனை தனது போதனை மற்றும் செயல்முறை மூலமாக பெருமானார் விளக்கி தருகிறார்கள். சஹாபா பெருமக்கள் அவர்கள் கற்ற விதத்திலே நாமும் கற்க வேண்டும் என்றால் முதலில் அரபு எழுத்துக்கள் மற்றும் அரபி வார்த்தைகளை சரியான உச்சரிப்போடு, தஜ்வீது என்கின்ற செம்மைப்படுத்துதல் முறையோடு அந்த குர்ஆனிய அரபி மொழியை கற்றுக்கொள்வது அவசியம். ஆனால் அத்தோடு நிறுத்திக் கொள்ளாமல் அசல் கற்றல் என்பது அதனை தொடர்ந்து ஆரம்பமாகும். படிப்பது என்பது முதல் படி, அதற்கு பிறகு அதனுடைய பொருளை படிப்பதும் அதை உள்வாங்குவதும் புரிவதும் சிந்திப்பதும் செயல்படும். இதெல்லாம் குர்ஆனை கற்பதற்குண்டான பின்னால் வரக்கூடிய செய்திகள். குர்ஆனை படி என்றால் குர்ஆனை அரபியை மட்டும் படி படிப்பது அல்ல. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ், சொல்லுங்கள். ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் மன் யார்? தஅல்லம கற்றார், அல் குர்ஆன குர்ஆனை கற்றார், வஅல்லமஹு மேலும் அதை கற்பித்தார். உங்களில் சிறந்தவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்று கொடுத்தாரே அவரே ஆவார். அல்ஹம்துலில்லாஹ். இது போன்ற இன்னொரு நபி மொழியை நாம் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத், இன்னமல் அஅமாலு பின்னியாத், இன்னமா மட்டுமே, அல் அஅமாலு எல்லா செயல்களும், பின்னியார் எண்ணங்களை கொண்டு, இன்னமா மட்டுமே, அல் அஅமாலு எல்லா செயல்களும், பின்னியார் எண்ணங்களை கொண்டு, எல்லா செயல்களும் எண்ணங்களை கொண்டே அமையும். இன் என்றால் இதனுடைய பொருள் என்ன? நாம் படித்திருக்கிறோம். இதற்குரிய பொருள் என்ன? ஆல். எப்படி நாம் உறுதி செய்கிறோம்? இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால்.
அல்லாஹ் நாடினால், எனவே நாடினான் அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹ் நாடினான் ஆள் என்ற பொருள் வருகிறது அதிகமாக. அதுதான் அந்த இன்னுக்குண்டான பொருள். குர்ஆனில் 500 தடவைக்கும் மேலாக வருகின்ற வார்த்தை அதே போன்று இன்ன என்ற வார்த்தை குர்ஆனில் 1300 தடவைகள் வருகிறது. இன்ன நிச்சயமாக, இன்னல்லாஹ நிச்சயமாக, அல்லாஹ் மஅஸ்ஸாபிரீன் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். மஅவுடன் அஸ்ஸாபிரீன் பொறுமையாளர்கள், அஸ்ஸாபிரூன் அஸ்ஸாபிரீன், அஸ்ஸாபிர் பொறுமையாளர், ஸாபிரூன் பொறுமையாளர்கள், ஸாபிரீன் பொறுமையாளர்கள், பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். இன்னமா குர்ஆனில் 145 தடவைகள் வருகின்ற வார்த்தை இன்னமா, இன் ஆல் இன்ன நிச்சயமாக, இன்னமா மட்டுமே, இன்னமாவிற்குரிய பொருள் மட்டுமே. இன்னமல் அஅமாலு பின்னியாத், இந்த இன்னமாவிற்கு உதாரணமாக இன்னமல் அஅமாலு பின்னியாத் என்ற ஹதீஸை நாம் உதாரணமாக ஆக்கிக் கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ், இன்ன இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், இன்னமா இன்னமல் அஅமாலு பின்னியாத், எல்லா செயல்களும் எண்ணங்களை கொண்டு மட்டுமே அமையும். இன்னமா என்ற வார்த்தை 145 தடவைகள் குர்ஆனில் இடம்பெறுகிறது. இன்னமல் அஅமாலு பின்னியாத் மட்டுமே, இன்னமாவிற்குரிய பொருள் மட்டுமே. இந்த உதாரணத்தோடு சேர்த்து நாம் மனப்பாடம் செய்ய 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 அந்த பொருள் நமக்கு ஊர்ஜிதமாக தெளிவாக தெரிந்துவிடும். அஅமால், அமல் என்றால் செயல், அதனுடைய புளூரல் அல் அஅமால் செயல்கள். 41 தடவைகள் இந்த வார்த்தை வருகிறது. அபின்னியாத் நீயத் எண்ணங்களை கொண்டு, ஆயத் ஆயாத் நீயத் நீயாத், ஆயத் ஒருமை, நீயத் ஒருமை, ஆயாத் புளூரல், அதே போன்று நீயாத் புளூரல், நீயத் எண்ணம், நீயாத் எண்ணங்கள், எண்ணங்களை கொண்டு மட்டுமே. இன்னமல் அஅமாலு பின்னியாத், அல்லாஹு சொன்னான், குர்ஆனை எளிமையாக ஆக்கியிருக்கிறோம் புரிவதற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை படித்தவர் உங்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள். இப்பொழுது நம்முடைய எண்ணம் குர்ஆனை படித்து சிறந்தவராக ஆக வேண்டும் என்பதற்காக மட்டும் வந்துவிடக் கூடாது. ஏனென்றால் குர்ஆனை நாம் சிறப்பை அடைவதற்காக வேண்டி அல்லாஹ் தரவில்லை, நாம் படித்து அதை செயல்படுத்தி பிறரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். எனவே நம்மளுடைய எண்ணம் இப்படி குறுகிய வட்டத்திற்குள் வந்துவிடக் கூடாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாளில் அல்லாஹ் 3 நபர்களை அழைப்பான். அதில் ஒருவர் குர்ஆனை நன்றாக ஓதுபவர். இவரை அழைத்து கேட்கப்படுகின்ற பொழுது அவர், நான் குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நான் செயல்பட்டுக் கொண்டிருந்தேன். அவர் சொல்லுவார், பிறருக்கு கற்றுக் கொடுப்பதை நான் செய்து கொண்டிருந்தேன் யா அல்லாஹ் என்று அவர் சொல்லுவார். அப்பொழுது அல்லாஹு சொல்லுவான், குர்ஆனை நீ படித்தாய், கற்றும் கொடுத்தாய், ஆனால் இவைகளை முகஸ்துதிக்காக செய்தாய், நீ சிறந்தவன் என்று சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக செய்தாய். எனவே உம்முடைய செயல், உம்முடைய சொல் உலகத்திலேயே சொல்லப்பட்டு விட்டது. எனவே உம்முடைய நீயத் முழுமையானதாக இல்லை, நீ சிறந்தவர் என்ற காரியத்திற்காகத்தான் உம்முடைய நீயத் இருந்தது என்று சொல்லி அவரை முகம் குப்பர நரகில் தள்ளப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். எனவே நம்முடைய எண்ணங்களை சுத்தப்படுத்த வேண்டும், என்ன எண்ணம் கொள்ள வேண்டும், எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவின் பொருத்தம் மட்டுமே நமக்கு நோக்கமாக கொண்டு நாம் செய்கின்ற அனைத்து காரியங்களிலே குர்ஆனை கற்பதும், கற்பதோடு புரிந்து செயல்பட்டு பிறருக்கு எத்தி வைக்கின்ற அனைத்து விஷயங்களிலேயும் அல்லாஹுவினுடைய பொருத்தம் நமக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்ய வேண்டும். ஆக நாம் அல்லாஹுவிற்காக பிறருக்கு கற்பிக்கின்ற பொழுது அல்லாஹுவினுடைய பொருத்தம் கிடைக்கும், குர்ஆனினுடைய யதார்த்தமான அந்த சிறப்பும் அதனுடைய புரிதலும் நமக்கு மேம்பட்ட நிலையாக ஆகிவிடும். நாம் பிறருக்கு அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக பிறருக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். காரணம், அநேக மக்கள் குர்ஆனை விட்டும் தூரமாகவே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 90% அரபு அல்லாத முஸ்லிம்கள் இன்று குர்ஆனை புரியாதவர்களாகவே இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்து விட்டால் அவர்கள் பிறருக்கு அதை எத்தி வைத்து விடுவார்கள். எனவே நமக்கு தெரிந்தவைகளை நாம் பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சொல்லுங்கள், இன்னமா மட்டுமே, அல்லாமல் எல்லா செயல்களும், பின்னியா எண்ணங்களை கொண்டு, எல்லா செயல்களும் எண்ணங்களை கொண்டு மட்டுமே. இங்கே 3 முக்கியமான வார்த்தைகளை நாம் படித்தோம். இன்னமா 2370 தடவை வருகிறது. இன் ஆல் அதனுடைய உதாரணம் இன்ஷா அல்லாஹ்.
இன்ன நிச்சயமாக அதற்கான உதாரணம் இன்னல்லாஹு அஸ்ஸாபிரீன், இன்னமா மட்டுமே உதாரணம் இன்னமல் அஅமாலு பின்னியார். அல்ஹம்துலில்லாஹ், பாடம் நிறைவு பெற்றது. இன்ஷா அல்லாஹ் இலக்கண பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ரப்பி ஷர்ஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை புரிந்து கொள்வோம் எளிய வழியில், பகுதி 1 தொழுகை, பாடம் 18 பி, இலக்கண பிரிவு. இப்பாடத்தில் நாம் ஃபாயில், மஃபூல், ஃபிஇல் ஆகிய அமைப்புகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். இலக்கணத்தை நாம் டிபிஐயின் மூலமாக படித்துக் கொண்டிருக்கிறோம். டிபிஐ என்றால் என்ன? கேளுங்கள், பாருங்கள், சிந்தியுங்கள், கூறுங்கள், காட்டுங்கள், விருப்பத்துடன் செய்யுங்கள், சேர்ந்து செய்யுங்கள். கடந்த பாடங்களை நாம் சிறிய அளவிலான மீள்பார்வை செய்வோம். அரபி வார்த்தைகள் 3 வகைப்படும். இஸ்ம், ஃபைல், ஹர்ஃப். இஸ்ம் 2 வகை, ஒன்று பெயர் சொல், இன்னொன்று பண்பு பெயர் சொல். இஸ்மினுடைய அடையாளமாக அல் அல்லது உன் இன் அன் அல்லது ஓன் ஈன் ஆத். ஒருமையாக இருந்தால் அன் இன் உன், பன்மையாக இருந்தால் ஓன் ஈன் ஆத். இரண்டாவதாக ஃபைல், ஃபைல் காலத்தோடு சேர்ந்திருக்கின்ற வினைச்சொல். இந்த இரண்டும் இல்லாதது ஹர்ஃப், இடைச்சொல், எழுத்து. இப்பொழுது நாம் ஃபைலை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஃபைலை அல்ஹம்துலில்லாஹ் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். ஃபைல் வினைச்சொல், வினைச்சொல் பெரும்பாலும் அசல் 3 எழுத்திலே வரும். ஃபஅல, நஸர, ஃபதஹ, தரப ஆகியவைகளை நாம் பார்த்தோம். ஃபைல் 3 வகைப்படும். ஒன்று மாதி, கடந்த கால வினைச்சொல், அதாவது நடந்தது, நடந்து முடிந்த ஒன்று. இரண்டாவது முதாரி, நிகழ் மற்றும் வருங்கால வினைச்சொல், அதாவது நடந்து கொண்டிருப்பது அல்லது நடக்க இருப்பது. மூன்றாவது அம்ர், ஏவல் வினை. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் கடந்த கால வினைச்சொல் மாலி, ஃபஅல, அவன் செய்தான். ஃபஅலு, ஃபஅல்த, ஃபஅல்து, ஃபஅல்தும், ஃபஅல்னா. அடுத்து முலாரி நாம் பார்த்தோம், நிகழ்கால மற்றும் வருங்கால வினைச்சொல். யஃபஅலு, யஃபஅலூன, தஃபஅலு, அஃபஅலு, தஃபஅலூன, நஃபஅலு ஆகியவைகளை பார்த்தோம். மூன்றாவதாக ஆர்டர் ஃபார்ம், இஃபஅல், நீ செய், இஃபஅலு, செய்யுங்கள், லா தஃபஅல், செய்யாதே, லா தஃபஅலு, செய்யாதீர்கள். அடுத்ததாக லரப, யத்ரிபு, யத்ரிப், யத்ரிபு, லா தத்ரிப், லா தத்ரிபு. குர்ஆனில் 12 தடவைகள் இந்த வாக்கிய அமைப்பு வருவதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அம்ரு ஃபஅல், இஸ்மா. மாலி, கடந்த கால வினைச்சொல், சமிஅ, அவன் செவியுற்றான். இஸ்மாவு, செவியுறுகிறான். இஸ்மா, நீ செவியுறு. இஸ்மாவு, செவியுறுங்கள். லா தஸ்மா, செவியுறாதே. லா தஸ்மாவு, செவியுறாதீர்கள். குர்ஆனில் 7 தடவை இடம்பெறுகின்ற வார்த்தைகள். அடுத்ததாக அலிம, அறிந்தான். அறிகிறான். நீ அறி. இஅலமு, அறியுங்கள். லா தஅலம், அறியாதே. லா தஅலமு, அறியாதீர்கள். இவைகள் குர்ஆனில் 31 தடவைகள் இடம்பெறுகிறது. அடுத்ததாக அமில, செய்தான். இஅமலு, செய்கிறான். இஅமல், செய். இஅமலு, செய்யுங்கள். லா தஅமல், செய்யாதே. லா தஅமலு, செய்யாதீர்கள். ஹைர், இந்த வெர்பினுடைய மாதிரி அமைப்புகள் 4 வகை. ஒன்றாவது, அதாவது இவைகள் சாவி என்று சொல்லலாம். ஒன்றாவது ஃபதஹ, யஃப்தஹு, இஃப்தஹ். இரண்டாவது நஸர, யன்சுரு, உன்சுர். மூன்றாவது தரப, யத்ரிபு, யத்ரிப். நான்காவது சமிஅ, யஸ்மஉ, இஸ்மஅ. அரபியிலே வருகின்ற கடந்த கால வினைச்சொற்கள் 3 எழுத்தை சார்ந்ததாக இருந்தால் இந்த 4 அமைப்புகளில் ஒன்றாகத்தான் இருக்கும். இவைகளை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நாம் ஒரு வாக்கியத்தை அமைத்திருக்கிறோம். குர்ஆனை திறந்து படித்தால் ஃபதஹ, இறைவனுடைய உதவி கிடைக்கும். நஸர, இல்லையென்றால் அடி கிடைக்கும். பரப, இதை செவியேற்றுக் கொள்ளுங்கள். சமிஅ, குர்ஆனை திறந்து படித்தால் ஃபதஹ, அல்லாஹுவின் உதவி கிடைக்கும். நஸர, இல்லை என்றால் அடி கிடைக்கும். வரப, இதை செவியேற்றுக் கொள்ளுங்கள். சமிஅ, இந்த வாக்கியங்களை நினைவுபடுத்தி கொண்டால் இந்த அசல் வெர்புகளாகிய ஃபதஹ, யஃப்தஹு, நஸர, யன்சுரு, வரப, யத்ரிபு,
சமிஅ யஸ்மஉ இவைகள் நமக்கு நினைவிற்கு வந்துவிடும். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது செய்பவன், செய்யப்படுபவன், செயல் இவைகளுக்கான வார்த்தைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இவைகள் வெர்பை சார்ந்தவைகள் அல்ல, இவைகள் நவுன். அதே நேரத்தில் நவுனில் பண்பு பெயர் சொல்லாக இவைகளை நாம் பார்க்கலாம். இப்போது நாம் சொல்லுகின்ற செய்பவன், செய்யப்படுபவன் பண்பு பெயர் சொல். மூன்றாவதாக சொல்லுகின்ற மூலச்சொல், இதுதான் மஸ்தர் என்று சொல்வார்கள் அரபியில். மூலச்சொல் ஃபஅல், செயல், செய்தல் ஆகிய மூன்று விஷயங்களை பற்றி பார்க்கிறோம். ஃபாயில் செய்பவன், மஃஊல் செய்யப்பட்டவன் அல்லது செய்யப்பட்டது, ஃபஅல் செயல். ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். பிஸ்மில்லா. இன்றைய பாடத்தில் நாம் ஃபஅலில் இருந்து, அதாவது ஃபஅலவில் இருந்து ஃபாயில், மஃஊல், ஃபஅல் இவைகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். ஃபஅல அவன் செய்தான், ஃபஅல அவன் செய்தான், யஃபாலு செய்கிறான், இஃபால் செய், ஃபாயில் செய்பவன். ஃபாயிலுடைய டிபிஐ இப்படி வைக்க வேண்டும் என்றால், ஃபாயில் என்றால் செய்பவன், செயல் என்பவன் எவனிடமிருந்து செயல் நிகழ்கிறதோ அவன். உதாரணமாக நாம் ஏதாவது ஒரு பொருளை கொடுப்போனாக இருந்தால் நாம் இப்படித்தான் கொடுப்போம் என்பதனால் செய்பவன் என்ற பொருளை குறிக்கக்கூடிய இந்த வார்த்தையினுடைய டிபிஐ ஆக இப்படி கொடுக்கிறார்கள். ஃபாயிலுன், ஃபாயில் செய்பவன், மஃஊல் வாங்குபவன், செயல் நிகழ்த்தப்பட்டவன் அல்லது நிகழ்த்தப்பட்டது, மஃஊல் செய்யப்பட்டவன், ஃபஅல் செயல். ஃபாயில் செய்பவன், மஃஊல் செய்யப்பட்டவன், ஃபஅல் செயல். ஃபாயில் செய்பவன், மஃஊல் செய்யப்பட்டவன் அல்லது செய்யப்பட்டது, ஃபஅல் செயல். இந்த ரூட் வேர்ட் என்கின்ற இந்த ஃபஅல் என்பது ஒரே அமைப்பில் இருக்காது, வெறுப்புக்கு தகுந்தது போன்று அது மாறி மாறி வரும். இங்கே ஃபஅல் செயல், செயல் என்பது தீவை காட்டும். எனவே இது செயலுக்குண்டான அடையாளம். செயல் செய்தல், ஃபாயில் செய்பவன், மஃஊல் செய்யப்பட்டவன், ஃபஅல் செய்தல். இந்த வார்த்தைகளினுடைய அமைப்புகள் குர்ஆனில் 17 தடவைகள் இடம்பெறுகிறது. ஃபாயில் என்பது ஒருமை. இதனுடைய பன்மையாக ஆக்குவதற்கு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பண்பு பெயர் சொல்லினுடைய ஒருமையை பன்மையாக ஆக்குவதற்கு கடைசியில் வாவ்நூன் அல்லது யானூனை சேர்க்க வேண்டும் என்று சொன்னோம். உதாரணமாக முஸ்லிமுன், முஸ்லிமூன், முஸ்லிமீன், அதே அமைப்புதான். ஃபாயிலூன் என்பதற்கான பன்மைக்கான டிபிஐ இப்படி காட்ட வேண்டும். ஒரு விரலை பிடித்திருந்தால் ஒருமை, நான்கையும் பிடித்திருந்தால் பன்மை. ஃபாயில் ஃபாயிலூன் ஃபாயிலீன், மஃஊல் مفعولون مفعولين مفعول مفعولون مفعولين خير இந்த ஃபாயில் என்ற வார்த்தையிலிருந்து நாம் உரைநடையை நாம் பார்க்கலாம். ஹல் அந்த ஃபாயில், ஹல் அந்த ஃபாயில், நீ செய்பவனா? நஅம் انا ஃபாயில், நஅம் انا ஃபாயில், ஆம் நான் செய்பவன். ஹல் அன்தும் ஃபாயிலூன், நீங்கள் செய்பவர்களா? ஹல் அன்தும் ஃபாயிலூன், ஹல் அன்தும் ஃபாயிலூன், நீங்கள் செய்பவர்களா? நஅம் நஹ்னு ஃபாயிலூன், ஆம் நாங்கள் செய்பவர்கள். நஅம் நஹ்னு ஃபாயிலூன், ஆம் நாங்கள் செய்பவர்கள். மாஷாஅல்லாஹ். அரபிய மற்றும் பாருங்கள். ஹல் அன்த ஃபாயில், நஅம் அன ஃபாயில், ஹல் அன்தும் ஃபாயிலூன், நாம் நஹ்னு ஃபாயிலூன், ஹல் அன்தும் ஃபாயிலூன், நாம் நஹ்னு ஃபாயிலூன். அல்ஹம்துலில்லாஹ். இதே போன்று இன்னொரு வெர்பை எடுத்துக்கொள்வோம். ஃபதஹ, ஃபதஹ திறந்தான், இஃப்தஹு திறக்கிறான், இஃப்தஹ் திற, ஃபாதிஹ் திறப்பவன், ஃபாதிஹ் திறப்பவன், மஃப்தூஹ் திறக்கப்பட்டது, மஃப்தூஹ் திறக்கப்பட்டது, ஃபத்ஹ் திறத்தல், ஃபாதிஹ் திறப்பவன், மஃப்தூஹ் திறக்கப்பட்டது, ஃபத்ஹ் திறத்தல், ஃபாதிஹ் திறப்பவன், மஃப்தூஹ் திறக்கப்பட்டது, ஃபத்ஹ் திறத்தல். 13 தடவைகள் குர்ஆனில் இந்த வார்த்தையினுடைய அமைப்புகள் இடம்பெறுகிறது. இதிலிருந்து உரைநடை நாம் பார்க்கலாம். ஹல் அன்த ஃபாதிஹ், நீ திறப்பவனா? நஅம் انا ஃபாதிஹ், ஆம் நான் திறப்பவன். ஹல் அன்த ஃபாதிஹ், நீ திறப்பவனா? நஅம் انا ஃபாதிஹ், ஆம் நான் திறப்பவன். ஹல் அல் மஸ்ஜிது மஃப்தூஹ், பள்ளி திறக்கப்பட்டிருக்கிறதா?
நாம் அல் மஸ்ஜிது மஃப்தூஹ், ஆம் பள்ளி திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல் அல் மஸ்ஜிது மஃப்தூஹ், பள்ளி திறக்கப்பட்டிருக்கிறதா? நாம் அல் மஸ்ஜிது மஃப்தூஹ், ஆம் பள்ளி திறக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லா. அடுத்ததான மூணாவது ஒரு வெர்ப் ஜஅல. ஜஅல ஆக்கினான், யஜ்அலு ஆக்குகிறான், இஜ்அல் நீ ஆக்கு, லா தஜ்அல் ஆக்காதே, ஜாயில் ஆக்குபவன், ஜாயில் ஆக்குபவன், மஜ்ஊல் ஆக்கப்பட்டது, மஜ்ஊல் ஆக்கப்பட்டது, ஜஅல் ஆக்கம், ஜாயில் ஆக்குபவன், மஜ்ஊல் ஆக்கப்பட்டது, ஜஅல் ஆக்குதல் ஆக்கம். இந்த வார்த்தையின் அமைப்புகள் குர்ஆனில் சுமார் 6 தடவைகள் இடம்பெறுகிறது. அல்ஹம்துலில்லா. ஏதேனும் ஒரு நன்மையானதை செயலாக்குவதற்காக எண்ணிக்கொண்டு இந்த உரைநடையை பேசலாம். ஹல் அந்த ஜாயிலுன், நீ ஆக்குபவனா? நாம் அன ஜாயில், ஆம் நான் ஆக்குபவன். ஹல் அந்த ஜாயிலுன், நீ ஆக்குபவனா? நாம் அன ஜாயில், ஆம் நான் ஆக்குபவன். ஹல் அன்தும் ஜாயிலூன், நீங்கள் ஆக்குபவர்களா? நாம் நஹ்னு ஜாயிலூன், ஆம் நாங்கள் ஆக்குபவர்கள். அரபி மட்டும் சொல்லுங்கள். ஹல் அந்த ஜாயில், நாம் அன ஜாயில். ஹல் அன்தும் ஜாயிலூன், நாம் நஹ்னு ஜாயிலூன். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லா. அடுத்ததாக நசர உதவினான், என்சுரு உதவுகிறான், உன்சுர் உதவி செய், லா தன்சுர் உதவி செய்யாதே, நாசிர் உதவுபவன், நாசிர் உதவுபவன், மன்சூர் உதவி செய்யப்பட்டவன், மன்சூர் உதவி செய்யப்பட்டவன், நசுர் உதவுதல், நசுர் உதவி உதவுதல், நாசிர் உதவி செய்பவன், மன்சூர் உதவி செய்யப்பட்டவன், நசுர் உதவி செய்தல், உதவுதல் உதவி செய்தல். இந்த வார்த்தை அமைப்புகள் குர்ஆனில் சுமார் 35 தடவைகள் இடம்பெறுகிறது. அல்ஹம்துலில்லா. எல்லோருக்கும் உதவி செய்பவன் அல்லாஹ் ஒருவன் தான். நாம் எல்லோரும் உதவி செய்யப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே அவன் என்கின்ற இடத்தில் அல்லாஹுவை நியத் செய்து இந்த உரைநடையை நாம் அமைக்கலாம். ஹல் ஹுவ நாசிர், அவன் உதவுபவனா? ஹல் ஹுவ நாசிர், அவன் உதவுபவனா? நாம் ஹுவ நாசிர், ஆம் அவன் உதவி செய்பவன். நாம் ஹுவ நாசிர், ஆம் அவன் உதவுபவன். ஹல் அந்த மன்சூர், நீ உதவி செய்யப்பட்டவனா? நாம் அன மன்சூர், ஆம் நான் உதவி செய்யப்பட்டவன். ஹல் அந்த மன்சூர், நீ உதவப்பட்டவனா? நாம் அன மன்சூர், ஆம் நான் உதவி செய்யப்பட்டவன். அரபி மட்டும் கேளுங்கள். ஹல் ஹுவ நாசிர், நாம் ஹுவ நாசிர். ஹல் அந்த மன்சூர், நாம் அன மன்சூர். ஹல் அந்த மன்சூர், நாம் அன மன்சூர். மாஷா அல்லாஹ். அடுத்ததாக வீட்டு பாடமாக ஹலக என்ற இந்த வெறுமை பார்க்கலாம். ஹலக படைத்தான், யஹ்லுகு படைக்கிறான், படை, லா தஹ்லுக் படைக்காதே, ஹாலிக் படைப்பவன், ஹாலிக் படைப்பவன், ஹாலிக் படைப்பவன், மஹ்லூக் படைக்கப்பட்டது, மஹ்லூக் படைக்கப்பட்டவன் அல்லது படைக்கப்பட்டது, ஹல்க் படைத்தல், ஹல்க் படைத்தல், ஹாலிக் படைப்பவன், மஹ்லூக் படைக்கப்பட்டது படைக்கப்பட்டவன், ஹல்க் படைத்தல். இந்த வார்த்தைகள் குர்ஆனில் 64 தடவைகள் இடம்பெறுகிறது. அடுத்ததாக வீட்டு பாடம் ذكر, நினைவு கூர்ந்தான், யஸ்குரு நினைவு கூறுகிறான், உஸ்குர் நினைவு கூறு, லா தஸ்குர் நினைவு கூறாதே, ذாகிர் நினைவு கூறுபவன், ذாகிர் நினைவு கூறுபவன், மஸ்கூர் நினைவு கூறப்பட்டவன், நினைவு கூறப்பட்டது, மஸ்கூர் நினைவு கூறப்பட்டவன், நினைவு கூறப்பட்டது. ذிக்ர் இங்கே நாம் பார்க்கலாம். இதுவரைக்கும் ஃபால், ஃபதஹ், நஸ்ர், ஜால் என்று அமைப்பில் இருந்தது. இங்கே ذிக்ர் என்ற அமைப்பில் இந்த ரூட் வேர்ட் மாறுபடுகிறது. ذிக்ர் நினைவு கூறுதல், நினைத்தல், நினைவு கூறுதல். ذாகிர் நினைவு கூறுபவன்,
மதுகூர் நினைவு கூறப்பட்டவன் நினைவு கூறப்பட்டது, திக்ர் நினைவு கூறுதல் நினைத்தல். இந்த வார்த்தைகள் குர்ஆனில் சுமார் 79 தடவைகள் இடம்பெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அடுத்ததாக கற்றல் குறிப்பை நாம் பார்க்கலாம். இந்த குர்ஆனுடைய பாடங்களை படிப்பதற்கு நாம் மூளையை எப்படி தயார்படுத்துவது, எப்படி அழைப்பது? பொதுவாக நம்மை யாராவது அவர்களுடைய தேவைக்காக, விருந்திற்காக அழைப்பதாக இருந்தால் அவர்கள் எப்படி நம்மை அழைப்பார்கள்? ஒரு பாராமுகமாக, ஒரு சோம்பேறியை போன்று அவர்கள் அழைத்தால் நாம் அழைப்பிற்கு பதில் கொடுப்போமா? நம்மை பார்க்காமல் அவர் பார்வையை அலசியவாறு அங்குமெங்கும் பார்த்தவராக நம்மை அழைப்பு கொடுத்தால் நாம் அதை எப்படி கௌரவமான அழைப்பாக நினைப்போமா? நாம் அந்த விருந்திற்கு செல்வதற்கான மனது நமக்கு வருமா? வராது. எனவே அழைப்பது என்பது உற்சாகத்தோடு இருக்க வேண்டும். நம்மை பார்த்து புன்சிரித்தவாறு நம்மை அழைப்பு கொடுக்கின்ற பொழுது நாம் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாம் நினைப்போம். அதுபோன்று நமக்கான மூளையை இந்த குர்ஆனுடைய பாடங்களை படிப்பதற்கு, உற்சாகத்தோடு நாம் இந்த குர்ஆனை படிப்பதற்கு இருக்கும் பட்சத்தில் மூளையை நாம் அதற்கு உற்சாகத்தோடு அழைக்கிறோம் என்பதாக ஆகும். எனவே மூளையை நாம் மொழிபெயர்ப்பு மற்றும் இலக்கணங்களை கற்பதற்காக நம்மளுடைய மூளையை எப்படி அழைப்பது? நாம் சோம்பேறியை போன்று அழைப்பதா, அல்லது உற்சாகத்தோடு பிரியத்தோடும் அழைப்பதை போன்று அழைப்பதா? எப்படி அழைப்பது, எப்படி அழைத்தால் நம்மை அணுகி நமக்கான உதவியை செய்யுமோ அந்த அடிப்படையில் நாம் மூளையை உணர்வோடும் தெளிவோடும் இந்த வாய்ப்பை கொடுத்த அல்லாஹ்விற்கு நன்றி செய்வதோடு உற்சாகத்தோடு இந்த பாடத்தை நாம் படிப்பதற்கான தயாரிப்பை மேற்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அழைப்பை செய்கின்ற பொழுது மூளை நமக்கு இசைந்து கொடுத்து துரிதமாக விளங்குகின்ற ஒரு தன்மையை நமக்கு பெற்றுத்தருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், பாடம் நிறைவு பெற்றது. இந்த பாடத்தினுடைய நிறைவில் குர்ஆனில் சுமார் 40,469 தடவை இடம்பெறுகின்ற 222 வார்த்தைகளை நாம் கற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அல் குர்ஆனை ஓத, விளங்க, சிந்திக்க, செயல்படுத்த, பரப்ப, மனனம் செய்ய. சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக், நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக்க வ நதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.